செங்கல்பட்டு அருகே பள்ளி குழந்தைகள் கடத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு காவல்துறை மறுப்பு. கணவரை பிரிந்து வாழும் சூழலில் பெற்ற தாயை நண்பர்கள் மூலம் அழைத்து சென்றதாகவும் விளக்கம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியீடு. இணையதளத்தில் தரவரிசை அறிந்து கொள்ள ஏற்பாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.